வெல்கம் டு ராகசங்கமம் லெட்ஸ் லேர்ன் த டெக்னிக்ஸில் இன்றைக்கி ஐந்தாவது பகுதி வீடியோ இதில் நாங்கள் தான வர்ணம் மற்றும் பதவர்ணங்களுக்கு இடையிலான வித்தியாசம் பார்க்க இருக்கிறோம் தான வர்ணம் என்பது வாய்ப்பாட்டு இசைக்காக உருவாக்கப்பட்ட உருப்படி இது அப்பியாசகானம் சபாகானம் ரெண்டுக்குமே பொதுவானது அதாவது இசை கற்கக்கூடிய மாணவர்கள் அடிப்படையில் ஸ்வரஞானத்தை ஒவ்வொரு ராகத்தினுடைய ஸ்வரஞானத்தை விருத்தி செய்கிறதுக்காக தாளம் தொடர்பான கார்வைகள் தொடர்பான நொலேஜை டெவலப் பண்ணுறதுக்காக ஆசிரியர்கள் கற்பிக்கக்கூடிய அபியாச ஒரு இறுதி வகை உருப்படி தான் தான வர்ணங்கள் இது வந்து இதனுடைய அமைப்பு விறுவிறுப்பான அமைப்பின் காரணமாக கச்சேரிகள்லையும் அதாவது சபாகானத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது தானவரணம் தான ஜாதி அமைப்பை கொண்டதாக அதாவது இப்ப நின்று கோ ரீ அந்த வெட்டி வெட்டி பாடுற அமைப்பை தான் சொல்றது தான ஜாதி அமைப்பு அந்த அமைப்பை கொண்டதுதான் தான வர்ணம் அதுதான் அந்த தானவர்ணம் என்ற பெயருக்கான காரணம் பதவர்ணம் என்பது நடனத்துக்காக உருவாக்கியது அதாவது அங்க வந்து ஸ்ருங்கார ரசம் அதாவது நாயகன் நாயகி சகி இந்த மாதிரி ஒரு காதலை பற்றியதாக ஒரு இறைவனை நினைத்து ஒரு பாடுறதாக அதாவது முருகனையோ கிருஷ்ணரையோ நினைத்து அங்கக்கூடிய ஒரு பாடக்கூடிய வகையில பதத்துக்காக அதாவது நாட்டியத்துக்காக ஸ்ருங்கார பாவம் வெளிப்படுற வகையில அமைந்தது தான் பதவர்ணம் இது நாட்டியத்துக்கு பெரும்பாலும் பயன்படுறது ஆனால் அதனுடைய அமைப்பின் காரணமாக அதாவது விறுவிறுப்பான அமைப்பு அந்த சாகித்ய ரூபங்களின் காரணமாக இன்னைக்கு கச்சேரிகளில் அதுவுமே பாடப்படுறது வழக்கம் ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தானவரணம் தான் ஆரம்பத்தில் கற்றுக்கொள்வீங்க ஒரு சில காலங்களுக்கு பிறகு ஒரு சில வருட பயிற்சியின் பின்னர் உங்களுக்கு பதவர்ணமும் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ எங்களுடைய சேனல்லையுமே வந்து தானவரணம் பதவர்ணம் ரெண்டுமே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி